ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மாவட்டங்களை இந்த மழை என்பது புரட்டி போட்டிருக்கிறது. ஆந்திராவில் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான ஒரு மழைப்பொழிவாக இது இருக்கிறது என்று மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். விஜயவாடா ஒட்டுமொத்தமாக மிதக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. கிருஷ்ணா கோதாவரி போன்ற ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அதன் காரணமாக அதனுடைய கிளை நதிகளிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர மக்கள்லாம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று தெலுங்கானாவிலும் கூட பெரும்பான்மையான பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உயிர் பலி அப்படிங்கிறது ரெண்டு மாநிலங்களிலும் சேர்ந்து கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான உயிர் பலிகள் இருக்கிறது. மீட்பு பணிகள் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து அங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர் மூலமாக நிவாரணப் பொருட்கள், உணவு உள்ளிட்ட பொருட்கள், மருத்துவ தேவைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நியூஸ் 18 கழித்த ஒரு பிரத்யேக பேட்டியில மத்திய அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, தேசிய பேரிடராக இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சந்திரபாபு நாயுடு முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக ரெண்டு மாநிலங்களிலும் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக பிரதமர் மோடி ரெண்டு மாநில முதலமைச்சர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களிடம் அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாகவும், மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் பிரதமர் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தான் தற்போது இப்படியான ஒரு கோரிக்கையை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு வைத்திருக்கிறார். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாதிப்புன்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட சமமாகத்தான் இருக்கிறது. ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் இந்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கு. தெலுங்கானாவில் நிறைய விவசாய நிலங்கள் வந்து இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய பயிர்கள் நாசமாயிருக்கு. எனவே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மிகுந்த கவலையில் இருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கோரிக்கையை மத்திய அரசு எப்படி ஏற்க போகிறது, இதை எப்படி செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு நெருக்கடியாக மத்திய பாஜக அரசுக்கு மாறி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஏன்னா மத்தியில் கூட்டணி ஆட்சியில் பிரதான இடம் பிடித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. அங்கே நிதீஷும் சந்திரபாபு நாயுடுவும் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுறாங்க இந்த கூட்டணி ஆட்சியில். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கோரிக்கையை சந்திரபாபு நாயுடு முன்வைக்கிறார். மத்திய அரசு இதை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு நடந்தது. பிரதமர் மோடி நேரிலும் கூட அங்கு வந்து பார்வையிட்டு சென்றிருந்தார். அங்கும் கூட அது மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் இழப்பீடு என்பதை அங்கே இருக்கக்கூடிய நிவாரண பணிகளுக்காக தேவை அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போயெல்லாம் கேரள மழை வெள்ளத்திற்கான அந்த நிவாரண நிதியை கேரள அரசு மத்திய அரசிடமிருந்து பெற்றது. 24,000 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த நிதி கோரப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி ரூபாய் தான் கேரள அரசுக்கு கொடுக்கப்பட்டது. ஈவன் தமிழ்நாட்டுக்கும் கூட மழை வெள்ள பாதிப்புகளுக்காக கோரப்பட்ட நிதி கொடுக்கப்படலை. மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக கோரப்பட்ட நிதி கொடுக்கப்படலை. பட்ஜெட்டுக்கு முன்னாடி கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் என்னென்ன எங்களுக்கு நிதி பகிர்வு தேவை அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருந்தும் கூட இங்கே நிதி பகிர்வு என்பது பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் முன்வைத்திருந்தார். இங்கே பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்குகிறது, இங்கே மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடந்து கொள்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் வயநாடுங்கிற மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்து முடிஞ்சது. அதுவும் இதே மாதிரியாக ஒரு தேசிய பேரிடரை அறிவிக்கணும், 900 கோடி ரூபாய் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில தான் இப்போ சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் ஏற்பட்ட இந்த மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மழை வெள்ளம்லாம் வடிந்த பிறகு பாதிப்புகள் கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் மீண்டும் மத்திய அரசுக்கு கோரிக்கை முன்வைக்கப்படும். அங்கு நிவாரண பணிகளுக்காக இவ்வளவு தொகை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படும். அது ஈவன் தெலங்கானாவில் இருந்தும் கூட அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை என்பது மத்திய அரசுக்கு போகும். இந்த விவகாரத்தை மத்திய அரசு எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க? ஏன்னா அருகில் அருகில் இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பாதிப்பு, அங்கேயும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஆந்திராவுக்கும் திரு சந்திரபாபு நாயுடுக்கும் மட்டும்
அது தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் உதவி வழங்கப்பட்டால் அது மீண்டுமாக பாரபட்சமாக மத்திய அரசு நடந்து கொள்கிறது, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அந்த செயல் அமைந்துவிடும். எனவே இது மத்திய பாஜக அரசுக்கு ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது. இந்த விஷயத்தை எப்படி மத்திய அரசு கையாள போகிறது, தேசிய பேரிடராக அறிவிக்குமா, நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்துல எப்படி பாரபட்சம் இல்லாமல் ரெண்டு மாநிலங்களுக்கும் ஈவன் கேரளாவுக்கும் எப்படியாக அவர்கள் அந்த நிதி பகிர்வை அறிவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது.